गुड मॉर्निंग स्टूडेंट पोन वीडियो नाम पात्त जर्नल एंट्री लेजर ट्रायल बैलेंस पातम वीडियो यूनिट नंबर थ्री डेप्रिसिएशन अकाउंटिंग व्हाट इज मीनिंग ऑफ डेप्रिसिएशन 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 मीन्स तेमानन सोल्ला और उरायवन सोल्ला एन्नेना सोल्ला डेप्रिसिएशन तेमानन सोल्ला और उरायवन सोल्ला मीनिंग ऑफ डेप्रिसिएशन डेप्रिसिएशन इज ए परमानेंट डिक्लाइन इन द वैल्यू ऑफ एन असेट द ग्रेजुअल डिक्रीज बोथ इन वैल्यू एंड यूजफुलनेस डेप्रिसिएशन इज ए परमानेंट डिक्लाइन इन द वैल्यू ऑफ एन असेट द ग्रेजुअल डिक्रीज बोथ इन वैल्यू एंड यूजफुलनेस ஒரு சொத்துக்களின் மதிப்பு எந்த அளவு குறையுதோ அதை நாம என்ன சொல்றோம் டெப்ரிசியேஷன் சொல்றோம் ஒரு சொத்துக்களின் மதிப்பு எந்த அளவு குறையுதோ அதை நாம என்ன சொல்றோம் டெப்ரிசியேஷன் சொல்றோம் ஒரு அசெட்டோட வேல்யூ டிகிரீஸ் ஆனா அது டெப்ரிசியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரி ஃபர்னிச்சர் பில்டிங் லேண்ட் எக்ஸெட்ரா என்ன நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் மெஷின் சொல்லலாம் ஃபர்னிச்சர் சொல்லலாம் बिल्डिंग सोल्ला लैंड सोल्ला अर्थात मेथड्स ऑफ डेप्रिसिएशन मेथड्स ऑफ डेप्रिसिएशन देर आर फाइव टाइप्स फर्स्ट वन स्ट्रेट लाइन मेथड रिटर्न ऑन वैल्यू मेथड एनुइटी मेथड डेप्रिसिएशन फंड्स आर सिंकिंग मेथड इंश्योरेंस पॉलिसी मेथड स्ट्रेट लाइन मेथड रिटर्न ऑन वैल्यू मेथड एनुइटी मेथड डेप्रिसिएशन फंड्स आर सिंकिंग फंड मेथड इंश्योरेंस पॉलिसी मेथड நம்ம அதிகமாக எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறது ஸ்டேட் லைன் மெத்தட் ஒன்று ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஒன்று ஸ்டேட் லைன் மெத்தடுக்கும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வேரியன்ஸ்னா ஸ்டேட் லைன் மெத்தடுக்கும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸ்டேட் லைன் மெத்தட்னா டெப்ரிசியேஷன் ஒரே மாதிரியாக இருக்கும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா அமௌண்ட்டு குறைய குறைய அதில் டெப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000 மிஷின் வாங்குகிறோம் அந்த 10,000 10% ஆஃப் டெப்ரிசியேஷன் 5 இயர்ஸுக்கு அந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம் அப்போ 10,000 10% ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ 1,000 rupees அந்த 1,000 rupees தான் 5 இயர்ஸுக்குமே டெப்ரிசியேஷன் இருக்கும் அது ஸ்டேட் லைன் மெத்தட் ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா அந்த 5 இயர்ஸுக்குமே என்னது டெப்ரிசியேஷன் மாறிக்கொண்டே போகும் ஒரே மாதிரியாக இருக்குது அந்த 5 வருஷத்துக்குமே ஒவ்வொரு வருஷத்துக்குமே டெப்ரிசியேஷன் ஒன்றா போயிட்டே இருக்கும் அடுத்தது நம்ம ஸ்டேட் லைன் மெத்தட் பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் எ கம்பெனி பர்ச்சேஸ் எ பிளானட் ஃபார் ₹50,000 த யூஸ்ஃபுல் ஆஃப் லைஃப் ஆஃப் த பிளானட் இஸ் 10 இயர்ஸ் அண்ட் த ரிடியூஸ் வேல்யூ இஸ் ₹10,000 ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் த ஸ்டேட் லைன் மெத்தட் என்ன சொல்கிறேன்னா எ கம்பெனி பர்ச்சேஸ் எ பிளானட் ஃபார் ₹50,000 த யூஸ்ஃபுல் ஆஃப் லைஃப் ஆஃப் பிளானட் இஸ் 10 இயர்ஸ் அண்ட் த ரிடியூஸ் வேல்யூ இஸ் ₹10,000 ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் த ஸ்டேட் லைன் மெத்தட் என்ன பண்ணுறான் எ கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறான் எ பிளானட் ஃபார் ₹50,000 ₹50,000க்கு ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த ₹50,000 மிஷினை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான எத்தனை வருஷம் யூஸ்ஃபுல் ஆஃப் லைஃப் பிளானட் பண்ணுறாங்க அந்த பிளானட்டு எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறாங்கன்னா 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த 10 இயர்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க ரிடியூஸ் வேல்யூ 10,000 ரிடியூஸ்னு கொடுக்கலாம் ஆர் டேமேஜ்னு கொடுக்கலாம் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் ஸ்கிராஃப்னு எடுத்துக்கணும் அப்போ 50,000 மிஷின் வாங்குகிறான் அந்த 50,000க்கு மிஷின் வாங்கி 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுறான் அந்த 10 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான டேமேஜ் அமௌண்ட் எவ்வளோனா 10,000 ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன்னா டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100 இந்த டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க ஃபார்மட் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் காஸ்ட்னா எவ்வளோ மிஷின் வாங்குகிறான் அதை லிஸ்ட் பண்ணுறோம் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பண்ணுறோம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறியோ டிவைட் பண்ணால் அது
number of years வந்துரும் அப்ப rate of depreciation கண்டுபிடிக்க format depreciation divided original cost into 100 original cost னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மெஷின் வாங்குறன்னு தெரியும் into 100 format ஆனா இந்த depreciation கண்டுபிடிக்கணும் cost minus estimate of scrap value divided by number of years cost னா எவ்வளவுக்கு மெஷின் வாங்குறா scrap value னா அவருடைய reduce value number of years னா எத்தனை வருஷம் யூஸ் பண்றா இந்த 5 மார்க் சம்ல எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எவ்வளவு மெஷின் வாங்குறான்னு பார்க்கணும் அடுத்து எத்தனை வருஷம் யூஸ் பண்றான்னு பார்க்கணும் அடுத்து அதனுடைய டேமேஜ் அமௌண்ட் பார்க்கணும் அப்ப எவ்வளவு மெஷின் வாங்குறான் காஸ்ட் 50,000 மெஷின் வாங்குறான் மைனஸ் பண்றோம் அவருடைய ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு 10,000 டிவைடட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் யூஸ் பண்றான் 10 இயர்ஸ் யூஸ் பண்றான் 50ல 10% எவ்வளவு 40,000 40-ஐ 10-ஆல் டிவைட் பண்ணா 4,000 தான் டெப்ரிசியேஷன் அப்ப ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100 ஏற்கனவே ஆல்ரெடி கண்டுபிடிச்சது டெப்ரிசியேஷன் எவ்வளோ 4,000 ஒரிஜினல் காஸ்ட்னா எவ்வளோத்துக்கு மிஷின் வாங்குறான் 50,000 மிஷின் வாங்குறான் இன்ட்டு 100 போட்டால் 8% தான் டெப்ரிசியேஷன் அப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனா டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் 100 ஃபார்மட்டை படித்து புரிஞ்சு சம போட்டால் உனக்கு ஈஸியாக புரியும் இதே மெத்தில் நம்ம இன்னொரு சம நம்ம பார்க்கலாம் A machine was purchased for ₹30,000 and 1186. This is expected of loss for 5 years. Estimate of scrap at the end of the 5 years is ₹5,000. Find out rate of depreciation under the straight line method. A machine was purchased ₹30,000 and 1186. This is expected to last for 5 years. Estimate of scrap at the end of the 5 years is the ₹5,000. ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் த ஸ்டேட்மெண்ட் மெத்தட் அவன் கேட்குறது ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேட்குறான் எவ்வளோ மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறான் ஏ மிஷினை என் மிஷின் வாஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ 30,000 மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறான் எப்போ 1186 அது எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறான் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறான் அதனுடைய ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ 5,000 அப்போ 30,000 மிஷின் வாங்குறான் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறான் அவருடைய ஸ்கிராப் வேல்யூ 5,000 அப்போ ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் போடணும் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் எவ்வளோ காஸ்ட் மிஷின் வாங்குறான் 30,000 மிஷின் வாங்குறான் ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ 5,000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 5 இயர்ஸ் 30,000 5,000 பேசினா மீதி ரிமைனிங் 25,000 அதை 5-ஆல் டிவைட் பண்ணால் 5,000 தான் டெப்ரிசியேஷன் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன்னா டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட் 100 டெப்ரிசியேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சி போட்டேன் 5,000 போட்டேன் ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ 30,000 இப்போ 5,000 டிவைடட் 30 இன்ட்டு 100 போட்டால் 16.66 அதெல்லாம் போடுவோம் 16.67 எடுத்துன்னா இதான் அதனுடைய பர்சன்டேஜ் அப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க ஃபார்மட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க ஃபார்மட் டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட் 100 அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ மிஷின் வாங்குகிறான் அவனுடைய ஸ்கிராப் வேல்யூ என்ன அவனுடைய எத்தனை வருஷம் மிஷினை யூஸ் பண்ணுறான்னு பார்க்கறதான் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஸோ அதெல்லாம் உனக்கு சம்முன்றது ஃபார்மெட்டை படித்தா மட்டும்தான் சம்மு புரியும் ஃபார்மெட்டை படிக்கலாம் உனக்கு புரியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடைக்கும் ஃபார்மட் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100 உனக்கு ரெண்டு சம்மு நான் எக்ஸாம்பிள் தரேன் நீ உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு உனக்கு ஈஸியாக புரியும் அண்ட் செகண்ட் சம் ஆஸ் அண்ட் பர்ச்சேஸ் எ மிஷின் ஆன் 1st January 1992 at ₹14,400 த ஸ்கிராப் வேல்யூ ஆஃப்டர் 10 இயர்ஸ் த டைம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ₹3,400 If depreciation is written up at the installments every year, show the machinery account for year 3 years, calculate the depreciation account, calculate the rate of depreciation. As and purchase ponder, machine yawala purchase ponderam, 14,400 machine purchase ponderam. The scrap value after yathan usin use ponderam, 10 years use ponderam. Avundi scrap value yawalo, 3,400. Appam, avundi kekaram, rate of depreciation kekaram. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ மிஷின் வாங்குறான்னு பார்க்கணும் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கணும் அதனுடைய டேமேஜ் அமௌண்ட் பார்க்கணும் அப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன்
காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன் ஸ்டாண்டர்ட் 14,500 வரைக்கும் மிஷின் வாங்குகிறான் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறான் 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுறான் அவருடைய ஸ்கிராப் வேல்யூவிலும் 3,400 நெக்ஸ்ட்டு சம் அண்ட் அசட் இஸ் பர்ச்சேஸ் ஃபார் ₹25,000 டெப்ரிசியேஷன் இஸ் டு ப்ரொவைட் ஆனுவலி அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் மெத்தட் த யூஸ்ஃபுல் ஆஃப் லைஃப் த அசட் 10 இயர்ஸ் அண்ட் த ரிடியூஸ் வேல்யூ 5,000 யூ ரெக்வயர் டு ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன கேட்குறான் அண்ட் அசட் பர்ச்சேஸ் ₹25,000 டெப்ரிசியேஷன் இஸ் ப்ரொவைட் ஆனுவலி அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் மெத்தட் த யூஸ்ஃபுல் ஆஃப் லைஃப் த அசட் 10 இயர்ஸ் த ரிடியூஸ் வேல்யூ 5,000 ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ மிஷின் வாங்குகிறான் 25,000 மிஷின் வாங்குகிறான் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறான் 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுறான் அவருடைய ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ 5,000 அப்போ 25ல 5% மீதி 20 எதாவது டிவைட் பண்ணோம் 10 டிவைட் பண்ணும் அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100 அப்போ இந்த ரெண்டு சமம் உட்காந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உனக்கு ஈஸியாக புரியும் ஸோ அதெல்லாம் ஃபார்மட் தகுந்த மாதிரி உட்காந்து நீங்கள் சம்மை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஏதாவது புரியலனா கூட உனக்கு யாருன்னா மற்ற ஸ்டூடெண்ட் ஏதாவது புக்ஸ் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லை புக்ஸை வாங்கி வச்சுருப்பீங்க அந்த புக்ஸை வாங்கி சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உனக்கு எல்லாமே ஈஸியாக புரியும் ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம 10 மார்க்ஸ் சம் போகலாம் தேங்க்யூ